முயற்சி திருவினையாக்கும். உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் மூலமும் உரையும். அதிகாரம் 79, நட்பு. அதாவது நண்பர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள். குறள் எண் 781. சேர்க்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. இதனுடைய பொருள், நட்பு என்பது ஒருவனுக்கு நல்ல துணை. அது அவனுடைய முயற்சிகளுக்கு தக்க துணையாக இருந்து உதவும் ஆகையினால் அதுவே தேடி வைத்து கொள்ள வேண்டிய சிறந்த பாதுகாப்பாகும். குறள் எண் 782. நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. இதனுடைய பொருள், நல்லவர்களின் நட்பு பிறை நாளும் வளர்ந்து முழுமை பெறுவதாக இருக்கும். அற்பர்களின் நட்போ நிலைக்காமல் முழுமதி நாளும் குறைந்து தேய்ந்து விடுவது போல் குறைந்து இல்லாமல் போய்விடும். ஆகையினால் தேடும் போதே நல்லவர்களின் நட்பாக தேடிக்கொள்ள வேண்டும். குறள் எண் 783. நவில்தொரும் நூல் நயம் போலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு. இதனுடைய பொருள், ஒரு தகுதியுடைய புத்தகத்தை படிக்க படிக்க எப்படி அது சுவையாலும் பயனாலும் மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதுபோல் நல்லவர்களின் நட்பு பழக பழக மகிழ்ச்சியை கொடுக்கும். குறள் எண் 784. நகுதல் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இதனுடைய பொருள், நட்பு ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஆகையினால் அதை முகத்துடன் முகம் பார்த்து சிரித்து பேசி வேடிக்கையாக காலத்தை கழிக்க பயன்படுத்தக்கூடாது. ஒருவர் தவறு செய்கிற போது உடனே அதை கண்டித்து நல்ல வழியில் நடக்க செய்வதற்காகவே பயன்படுத்த வேண்டும். குறள் எண் 785. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும். இதனுடைய பொருள், நட்பு என்பதன் விளக்கம் ஒருவரை அடிக்கடி சந்திப்பதும் கட்டி தழுவிக்கொள்வது போல் பேசி பழகுவதும் ஆகாது. எப்போதாவது சில முறை பார்த்து கொண்டாலும் மனம் பொருந்திய உணர்ச்சியுடன் பிரியத்தை வளர்த்து கொண்டு உதவியாக இருப்பதே ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.